ஃபீ, கேபிடேஷன் ஃபீ, கவுன்சிலிங் ரெக்கமெண்டேஷன் நிறைய மார்க்ஸ். டாக்டருக்கு படிக்கிறது எவ்வளவு கஷ்டம் இல்ல? கவலையே வேண்டாங்க. எஸ் பிளஸ் டூல 50% மார்க்ஸ். கேபிடேஷன் ஃபீ கிடையவே கிடையாது. ஃபாரின்ல ஸ்டடீஸ். ஆமாங்க, ஆதிஸ்டன் கதவை தட்டுது. மிஸ் பண்ணிடாதீங்க. லிமிடெட் சீட்ஸ் தாங்க இருக்கு. உடனே சென் ஜான்ஸுக்கு கால் பண்ணுங்க. 8695444666. ஹெட்லைன்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். ஹாப்பி நியூ இயர் 2021. இரண்டாவது வந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சொல்கிறார். கடந்த ஆண்டு மிக மோசமான சவால்கள் நம்ம எல்லாரும் சந்திக்க வேண்டி இருந்தது. அதுக்காக அடுத்த ஆண்டு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ நான் மறுபடியும் சொல்கிறேன், 2021 நம்ம அனைவருக்குமே நல்ல பலன்களை இறைவனுடைய அருளால் நடக்கட்டும் அப்படிங்கிறது என்னுடைய பர்சனல் வாழ்த்து. ஸோ உங்களுடைய நண்பர்களோட, உங்கள் உறவுகளோட நீங்களும் அதை ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஒரு கஷ்ட காலம் வரும்பொழுது துவளாமல் மீண்டும் மீண்டும் முயற்சி பண்ணி நல்ல பலன்களை அடையிறது இல்லையா? வேறு ஒருவத்திற்கு கஷ்டம் வருது இல்லை நோய்கள் வருதும் போது நம்ம ஒன்றா பிரார்த்தனை பண்ணுறது இல்லையா? அந்த மாதிரி ஒரு நூற்றாண்டில் ஒரு ஆண்டு நமக்கு சரியான பலன்கள் கொடுக்கலை. பொருளாதார ரீதியாக, உடல் ரீதியாக, மன ரீதியாக நிறைய குழப்பங்கள் இதெல்லாம் நம்ம சந்தித்தது உண்மைதான். ஆனால் இதுவே தான் தொடரும் அப்படிங்கிறது வாழ்க்கையில் கிடையாது. மாற்றங்கள் நிறைந்து தான் உலக வாழ்க்கை. ஸோ நம்ம எல்லோரும் நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜியோட, நம்மளுடைய உத்வேகத்தோட, நம்மளுடைய நல்ல எண்ணங்களோட ஒருவரை ஒருவர் வாழ்த்திக்குவோம். ஸோ 2021 அனைவருக்குமே, நீங்கள் பார்த்துட்ருக்கிறீங்க இந்த ப்ரோக்ராமில், சிறியவர் முதல் பெரியவர் வரை அனைவருக்குமே ஒரு நல்ல பலன்கள் ஏற்படட்டும். உங்களுடைய கரியர் நல்லா இருக்க என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுடைய பர்சனல் லைஃப், உங்களுடைய ஃபேமிலி லைஃப், உங்களுடைய குழந்தைகள் ப்ளஸ் உங்களுடைய பெரியவங்க, ப்ராப்பர்ட்டி, நிறைய பிளான்ஸ் வச்சுருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் எல்லா பிளானுமே நடக்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹாப்பி நியூ இயர் 2021. நீங்களும் இதே போல் எல்லாரையும் வாழ்த்துங்க. நிச்சயமாக வரக்கூடிய ஆண்டை நாம் சந்தோஷமாக எதிர்கொள்வோம். நல்ல பலனோட வாழ்க்கையை வாழ்வோம். தேங்க்யூ. இப்போ டீட்டெயிலாக இந்த 2021 இண்டிவிஜுவல் ராசி பலனை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் கூர்ந்து கவனிங்க. உலகளாவிய பலன்கள் அப்படிங்கிறது வேறு, ஒவ்வொரு தனி மனிதனுடைய ராசி பலன் என்பது வேறு. இதுக்கு தனியாகவே ஒரு வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த லிங்க் உங்களுக்கு அட்டாச் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அதையும் பார்க்கலாம். உலகளாவிய மாற்றங்கள் தனி மனித ராசி பலன்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு பொறுக்க முடியாது. ஸோ ஒரு தனி மனித ராசி பலன் அப்படிங்கிறது இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு தனி மனிதனுடைய ராசிக்குண்டான பலன்களை உலகளாவிய மாற்றங்களோடு நம்ம கம்பேர் பண்ண முடியாது. அதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது, இதுக்கு வேறு சில அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒரு வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ முடியும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு 2021 தனித்தனிய உங்கள் ஒவ்வொரு ராசியுடைய மேஷம் முதல் மீனம் வரை, நீங்கள் சிம்மம் இருக்கலாம், கடகம் இருக்கலாம், கன்னி, துலாம், மகரம், கும்பம், எந்த ராசியை சேர்ந்திருந்தாலும், தனுசாக இருந்தாலும் சரி, தனித்தனியே ஒரு ராசிக்கும் டீட்டெயிலாக அந்த ஆண்டுக்குண்டான கோள்களுடைய நகர்வை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு பலன்களாக நான் கொடுக்குறேன். ஸோ அது உங்களுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் நல்லாயிருக்கும். உங்களுடைய லைஃப் பிளான் நெக்ஸ்ட் இயர் 2021, வி ஹவ் லாட் ஆஃப் பிளான்ஸ், எங்களுடைய திட்டங்கள் நிறைய இருக்குது, எங்களுக்குன்னு சில ஐடியாஸ் இருக்குது, நாங்கள் எப்படி எங்கள் வாழ்க்கை நகர்த்துறதுன்னு எங்களுக்கு யோசிச்சிட்டே இருக்கோம் அப்படின்னா, இது உங்களுக்கு ஒரு கிளியாரிட்டி டெஃபினட்டாக கொடுக்கும். தேங்க்யூ. ஹெட்லைன்ஸ் டிவி வியூவர்ஸ் அனைவருக்கும் 2021 இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அச்சீவ்மெண்ட் காரணமான வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்களுக்கு ஹெட்லைன்ஸ் டிவி நிறுவனத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள். இதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இந்த வீடியோ பார்க்குற வியூவர்ஸ் நீங்கள் ஹெட்லைன்ஸ் டிவி பற்றின உங்களுடைய சிறந்த வாழ்த்துக்கள் மற்றும் கருத்துக்களை நீங்கள் கமெண்டில் போடுங்க. சிறந்த கமெண்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ப்ளூடூத் ஹெட்செட் ஒருவருக்கும், செகண்ட் ப்ரைஸ் மொபைல் பவர் பேங்க் ஒருவருக்கும் வழங்கப்படும். இந்த பரிசுகள் இந்த வீடியோவிற்கு வரும் சிறந்த கமெண்ட்ஸுகளுக்கு மட்டுமே, நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. Thank you for watching Headlines TV. கும்பம் ராசி 2021. ஸோ கும்பம் 2021 கும்ப ராசிக்கு பலன்கள் எப்படி இருக்குன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ இந்த ஹாரோஸ்கோப் சார்ட் உங்கள் முன்னாடி இருக்குது. ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக ஹாரோஸ்கோப் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். கும்பம் அப்படிங்கிறது எந்த இடம், இதுதான் வந்து கும்பம் அப்படின்னு எடுத்துப்போம். இதை ஃபஸ்ட் ஹவுஸ் அப்படின்னு எடுத்துப்போம். ஸோ இதை வந்து நம்ம கும்பம் அப்படின்னு மார்க் பண்ணுவோம். மேஷம்லேருந்து எண்ணி பார்த்தீங்கன்னா இது 11வது ராசி. கும்பம் அப்படிங்கிறது 11th. இப்போது கும்பம்க்கு கரியர் எப்படி இருக்கும், எப்படி பார்க்குறது, இதுலேருந்து 10th ஹவுஸை நம்ம லொக்கேட் பண்ணணும். இந்த 10th ஹவுஸ் அப்படிங்கிறது எந்த வீடு, விருச்சிக வீடு. இந்த வீட்டுக்கு அதிபன் செவ்வாய். செவ்வாய் வந்து இந்த இயர் பிகினிங் மார்ஸ் ஃபஸ்ட் ஹவுஸில், அதாவது ஜான்வரி இந்த மேஷமில் இருக்கார். மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் இந்த 8 ராசிலையும் இந்த செவ்வாய் வந்து பிரவேசம் பண்ணுவார் 2021. மேஷங்கிறது முதல் வீடு பொதுவாக சொன்னது. கும்பத்துலேருந்து நீங்கள் எண்ணி பார்த்தீங்கன்னா இந்த கும்பம்க்கு 3rd ஹவுஸ், இதுதான் மேஷம் இருக்கக்கூடிய இடம். அப்புறம் 4, 5, 6 வரிசையாக நகரும். இப்போ கரியர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம 2 ஆங்கிளில் பார்க்கணும். ஒன்று, இந்த கரியர் பிளானட் வந்து உங்களுக்கு பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் மூவ் பண்ண போகுது. ஸோ பெரிய மைனஸ் கிடையாது. அதனால் ஏற்கனவே நீங்கள் செய்கிற வேலை, தொழில், உங்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கோ அதை சிம்பிளாக நீங்கள் கண்டினியூ பண்ணுறதுல பெரிய இஷ்யூஸ் இல்லை. நல்லா புரிஞ்சுங்க. ஆல்ரெடி யுவர் இன் அ ஜாப், யுவர் இன் அ பிஸ்னஸ், இவர் என்ன ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸாக இருக்கிறீங்கன்னா அதை அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணுறதுல எந்த இஷ்யூவும் பெருசாக இல்லை. ஆனால் இங்கே என்ன நீங்கள் கவனிக்கணும்னா,
கரியர் ஆஸ்பெக்டில் டுவெல்த் ஹவுஸ் உங்களோட 12வது வீடு. இதில் வந்து சனி அதாவது சாட்டர்ன் ப்ளஸ் வந்து ஜூபிட்டர் இந்த இயர் பிகினிங்லேயே வந்துடும். கேது வந்து உங்களோட 10th ஹவுஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ராகு வந்து 4th ஹவுஸில், இது வந்து ஹெல்த்தில், இது கரியர், இது வந்து உங்களுடைய விரயங்கள், ஒரு இழப்புகள், விரயங்கள், சில விஷயங்கள் வந்து ஒரு பிரேக் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இந்த 12th ஹவுஸ். இப்போ என்ன புரிஞ்சுக்கணும்னா, சனியும் குருவும் வந்து 12வது இடத்துல இருக்கும்பொழுது இதில் குரு வந்து உங்களுடைய தனாதிபதி, ஃபினான்ஷியல் பிளானட், லாபாதிபதி, ப்ராஃபிட் அண்ட் கெயின், இந்த ரெண்டு பிளானட்டுமே உங்களுக்கு 12 வருது. சாட்டர்ன் உங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ் லார்ட், அதுவும் 12 இருக்குது. என்ன அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்னா, இந்த குரு சனி 12வது இடத்துல இருக்கிறதுனால புதுசாக ஒரு வேலையை தேடுறீங்க, புதுசாக ஒரு பிஸ்னஸில் போய் குதிக்க போகிறீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க, பெருசாக எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்க, எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறீங்கன்னா கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்தால் நல்லது. ஏன் கவனமாக இருக்கணும், ஒருவேளை உங்கள் சுய ஜாதகத்துடைய திசா புக்திகள் நல்லா இருக்குது, எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஹாரோஸ்கோப், ஸ்ட்ராங்கான திசா புக்தினா தைரியமாக பண்ணலாம். ஒருவேளை அது வீக்காக இருக்குன்னா அந்த இடத்துல நீங்கள் யோசித்து பண்ணணும். இந்த 12th ஹவுஸில் இருக்கிறதுனால இது விரயத்தை பண்ணணும்னு அர்த்தம். ஒரு ரிஸ்க் எடுக்கிற டைம் இல்லை, ஒன்று விட்டுட்டு ஒன்று தேடுறதுக்கு டைம் இல்லை, ஒரு விஷயத்தை புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் டைம் அப்படின்னு நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியல. அந்த வழியில் மட்டும்தான் அன்ஃபேவராக இருக்குது. மற்றபடிக்கு ஏற்கனவே இருக்கிற ஜாப் அண்ட் கரியரை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கலாம். உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு தான் எல்லா மாதமும் சொல்கிறேன், lifehoroscope.in அப்படிங்கிற சைட்டில் போய்ட்டு உங்கள் ஹாரோஸ்கோப்பை டவுன்லோட் பண்ணி உங்கள் பர்த் சார்ட்டை செக் பண்ணி பாருங்கள். என்ன திசா புக்தியில் இருக்கீங்க, உங்களுடைய பர்த் சார்ட் எப்படி இருக்குன்றதை செக் பண்ணி பாருங்கள். ப்ளஸ் இப்போ வந்து லேர்ன் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற டைட்டிலில் லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது, நல்லா புரிஞ்சுங்க. லைஃப் ரெமிடிஸ் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அஸ்ட்ராலஜி நாலேஜை நான் ஷேர் பண்ணிகிட்ருக்கிறேன், ஒரு ஒரு ப்ரோக்ராம் மூலமாக ஷேர் பண்ணுறேன், பேசிக்லேருந்து சொல்லி கொடுக்குறேன். ஸோ எப்படி நீங்கள் அஸ்ட்ராலஜியை புரிஞ்சிக்கணும், இந்த ஜாதகத்தை எப்படி பார்க்குறது, உங்கள் பர்த் சார்ட்டை எப்படி நீங்கள் பார்க்குறது, அதை எப்படி நீங்கள் சூப்பர் இம்போஸ் பண்ணி இந்த ப்ரிடிக்ஷன்ஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுலாம் உங்களுக்கு ரொம்ப டீட்டெயிலாக, கிளியராக, சிம்பிள் மெத்தட்ஸில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சப்ஸ்கிரைப், லைஃப் ரெமிடிஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ரிலேஷன்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ப்ளஸ் இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் டாட்டில் உங்கள் சார்ட்டையும் டவுன்லோட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ கும்பத்துக்கு நம்ம வந்து அடுத்தது திருமண வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, கல்யாண பேச்சுக்கெல்லாம் நல்லா இருக்குமா, அதெல்லாம் எப்படி கூடி வருமா வராதா அப்படின்றத பார்ப்போம். மறுபடியும் கம்மி பண்ணுற பாயிண்ட், இந்த குருவும் சனியும் 12வது இடத்துல இருக்குது. மறுபடியும் குரு அதிசார பயிற்சியாக வந்து ஜென்மத்துக்கு வரும், இதுவும் பெரிய பலன்களை சொல்ல முடியாது. பட் குரு பார்வை 7 விழுது, 7 விழுந்தால் கொஞ்சமாவது நல்லது நடக்காதா? ஒருவேளை உங்கள் பார்ட்னருடைய ராசி மேட்சிங்காக இருந்ததுன்னா அவங்க ராசிக்கு குரு பலன் இருந்தால் இது நடக்கிற வாய்ப்பு இருக்குது. கும்பத்துக்கு திருமண குடும்ப வாழ்க்கை அப்படின்னு எடுத்தாலும் கூட இந்த 12வது உள்ள சனி சில விரயங்கள், கசப்பான அனுபவங்கள், ஏன்னா சனியுடைய பார்வை போய் 2 விழுந்துடும், செகண்ட் ஹவுஸில் சனியுடைய பார்வை விடும். ஸோ எப்படி புரிஞ்சுக்கணும்னா, குடும்ப வாழ்க்கையில் வந்து சனியுடைய பார்வையும், குரு 12வது இடத்துல நீச்சம் அடைஞ்சு நீச்ச பங்கம் அடைகிறதுனாலையும், கேது பத்தில் இருக்கிறதுனால, கேது பத்தில் உள்ள ஜாதகம்லாம் நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்கோம், தனியாக கேது பத்தில் உள்ளவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கரியர் பெருசாக செட் ஆகிறது கிடையாது, சில பார்வைகள் சுப பார்வைகள் இருக்கும்போது நல்லா செட் ஆகிடுது. ஸோ அந்த ஆங்கிளை பார்க்கும்போது இந்த கேது, சனி குரு, இந்த சனி பார்வை 2, குரு வந்து ஜென்மம், இதெல்லாம் கம்பேர் பண்ணோம்னா திருமண சில தடங்கல்கள், எது என்ன நீங்கள் முயற்சி பண்ணாலுமே அது ஏதோ இன்னும் கன்க்ளூட் ஆகலை, ஒரு ஃபைனல் ஒரு முடிவுக்கு வரல, இழுப்பறியாக இருக்குன்ற மாதிரி ஒரு ஸ்டேஜ் தான் இது இண்டிகேட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் நான் என்ன சொல்லலாம், 2021 கல்யாணம் பண்ண வேணான்றது பிளான் கிடையாது. உங்கள் பார்ட்னர்ஸுடைய ஹாரோஸ்கோப்புடைய ராசி நல்லா இருந்தால் அந்த முயற்சியில் இது வந்து அட்ராக்ட் பண்ணிக்கும், அப்படி தான் இதை நீங்கள் எடுத்துக்கணும் பாசிட்டிவாக. அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவர்களுக்கு வந்து வேறு கண்ட்ரி, வேறு ஸ்டேட் ட்ராவல் பண்ணி போய் படிக்கணும், ஹாஸ்டலில் போய் படிக்கணும், பேரண்ட்ஸை பிரிஞ்சு தனியாக இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறாங்கன்னா அதெல்லாம் சாத்தியமாக நடந்துடும். ஏன்னா எப்போல்லாம் சனி 12th ஹவுஸில் வருதோ அப்போல்லாம் வந்து பிரிவு, தூரதேச பயணங்கள், ஒரு ஒரு ஸ்டேட்டை விட்டு வேறு ஸ்டேட்டில் போய் தங்கி இருக்க வேண்டிய சூழ்நிலைகள், இந்த வீட்டு சாப்பாடெலாம் நாங்கள் மிஸ் பண்ணுறோம், ஃபேமிலி மெம்பர்ஸை மிஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய எனர்ஜிலாம் அந்த சனி இங்கே கொடுத்துரும். ஸோ அந்த வகையில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு ட்ராவல் இருக்குன்றதை இண்டிகேட் பண்ணுது. பிளான் வெல் ஃபார் யுவர் எஜுகேஷன் அப்படி தான் நான் சொல்கிறேன். ஏன்னா சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கோர்ஸை செலக்ட் பண்ணிட்டு 1 or 2 இயர்ஸில் வந்து இது எனக்கு பிடிக்கல, இது எனக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்ட்டு பேக் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தெரியுது. என்ன காரணம்னா, இந்த விரயச்சனி என்ன பண்ணுவார்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் அது ஏண்டா பண்ணணும்னு வருத்தப்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுடைய பேச்சை கேட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிவெடுக்கிறது நல்லதுன்னு தான் என்னுடைய ஒப்பீனியன். ப்ளஸ் வந்து ஹெல்த் ஆஸ்பெக்டில் உங்களுக்கு வந்து சேஃப்டி எப்படி இருக்குது, இந்த வருஷம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. சப்போஸ் யூ ஆர் இன் அ வெரி ஒரு யங் ஏஜில் இருக்கிறீங்க, 18, 19, 20, 24 இந்த ஏஜ்லாம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரைவ் பண்ணும்போது ரொம்ப சேஃபாக இருங்க. 7.5 சனி நடந்துகிட்ருக்கு, பிகினிங்காக இருக்குது. அண்டு ஒன் மோர் திங் என்னன்னா, ஹெல்த் ஆஸ்பெக்ட்லேயும் நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும். எந்த வயதுக்கு உட்பட்டவராக இருந்தாலும், 60+ இருந்தாலும் சரி, 40s இருந்தாலும் சரி, mid-40 நீங்கள் உங்கள் ஹெல்த்தை வந்து கேர் எடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாக இருக்குது. எக்ஸ்பென்சஸ் கட்டுப்படுத்த முடியுமா இந்த வருஷம், ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், ஸ்டேபிளாக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நிறைய விரயங்கள் இருக்குது, விரயங்களை கட்டுப்படுத்துங்க, செலவை குறைச்சிக்குங்க,
மினிமைஸ் பண்ணிக்கோங்க, நிறைய பேக்கப் பண்ணிக்கோங்க, சேவ் பண்ணி வச்சுக்கோங்க பணத்தை. ஏதாவது செலவு வந்தாலும் சுப செலவாக கன்வெர்ட் பண்ணிக்கிறது நல்லதுன்றது தான் என்னுடைய ஒப்பீனியன். ஒரு ஒரு ஓவராலாக என்ன பண்ணலாம் இந்த கும்பத்துக்கு இந்த ஆண்டு பலன்கள் அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா, ஓவராலாக என்ன சொல்லலாம்னா, பி சேஃப் அண்ட் செக்யூர் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படின்னா என்னென்னா, நல்லது நடக்குதோ இல்லையோ, கெட்டது நடக்காமல் உங்களை காப்பாற்ற முடியும். இது வரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிற பலன்களை அப்படியே தக்க வச்சுக்கிட்டு, ஒரு வீடு மாற்றிடணும், நம்ம வீடை வாங்கிடணும், மற்றவங்க மாதிரி நம்மளை இப்படி முன்னேறிடணும், ஒரு பிஸ்னஸ் பண்ணி பார்த்துடணும், இந்த மாதிரி ரிஸ்க் ஏதாவது இருக்குது, ஒரு புதிதாக ஒரு முயற்சி பண்ண போகிறீங்கன்னா, அந்த இடத்துல புட்ட க்வெஸ்சன் மார்க், நம்ம பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற கேள்விக்குரிய எழுப்பி உங்கள் சுய ஜாதகத்தை யோசித்து பார்த்து அதுக்கப்புறம் இந்த முடிவெடுங்க. மற்றபடிக்கு ஏற்கனவே ஒரு குடும்ப வாழ்க்கை, ஒரு டீசன்ட் ஃபேமிலி லைஃப் நீங்கள் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களுக்கு அழகான ஒரு வேலை ஒரு ஜாப் ஒரு பிஸ்னஸ் நடந்துகிட்ருக்கு, இதெல்லாம் அப்படியே நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிறது தான் சேஃப். இதுதான் என்னுடைய ஒப்பீனியன். தேங்க்யூ. இப்போ நீங்கள் பார்த்தது 2021 ஆண்டுக்கான ஒரு பொதுவான தொகுப்பு. அப்படின்னா என்னென்னா, பிளானட்டரி டிரான்சிட்ஸை பேஸ் பண்ணி எந்தெந்த மாதங்களில் எப்படிப்பட்ட கோள்களை அமைப்புங்கிறத நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை தவிர உங்களுடைய ஜனனகால லக்னம் என்ன, உங்களுடைய ராசி மட்டும் இல்லாமல் உங்கள் லக்னம் என்ன, உங்களுடைய பேர்த் சார்ட்டுடைய டீட்டெயில்ஸ், உங்களுடைய ஜனனகாலமில் உங்களுக்குன்னு ஒரு ஜாதகம் இருக்குது, நீங்கள் பிறக்கும் பொழுது கோள்களுடைய அமைப்புன்னு ஒன்று இருக்குது, ஒரு யோகம்னு ஒன்று இருக்குது, அவயோகம்னு ஒன்று இருக்குது, நல்ல தசாபுக்திகளோடு இருக்கிறீங்களா இல்லை பாவ தசபுத்திகளை இருக்கீங்களா, சுபமான தசபுத்திகளை இருக்கீங்களா, இதெல்லாம் நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு தான் இந்த பலனை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு தான் ஒவ்வொரு முறையும் உங்கள் ஜாதகத்தை சுயமாக நீங்கள் பாருங்கள், அந்த ஹாரோஸ்கோப்பை ஜென்ரேட் பண்ணி வச்சுங்கன்னு நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன். ப்ளஸ் இந்த பொதுவான பலனை நீங்கள் அப்படி தான் அதை கம்பேர் பண்ணிக்க முடியும். உங்களுடைய பிறவி ஜாதகத்தோடு இந்த பலனை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ஒரு பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தது இந்த பொது பலனில் உங்களுக்கு 2021 நிறைய பிளான் இருக்குது. எனக்கு வந்து ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும், என்னுடைய கரியருக்கு நான் ஒரு பிளான் பண்ணிகிட்ருக்கேன், நான் ஷிஃப்ட் பண்ணணும், என்னுடைய லொக்கேஷன் நான் ஷிஃப்ட் பண்ணணும், மேரேஜ் பண்ணணும், எனக்கு ஏற்கனவே மேரேஜ் நடந்து சர்டின் ப்ராப்ளம் இருக்குது, நான் செகண்ட் மேரேஜுக்கு எப்படி இருக்கும் என்னோடய லைஃப் அப்படிங்கிறத பற்றின ப்ரிடிக்ஷன் வேணும், ஒருவேளை குழந்தை பாக்கியம் இல்லை சைல்டு உங்களுடைய குழந்தைகளை பற்றினா சில டீட்டெயில்ஸ் வேணும், அவங்களுடைய ஹாரோஸ்கோப்பை நான் செக் பண்ணி பார்த்துக்கணும், அவங்க மூலிமா எனக்கு ஏதாவது நல்லது நடக்குதான்னு பார்க்கணும், என்னுடைய பேரண்ட்ஸுடைய ஹெல்த் எப்படி இருக்கும், அவங்கள் மூலிமா எனக்கு என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் கிடைக்கும், ப்ராப்பர்ட்டி வாங்க முடியுமா, வெஹிக்கிள் வாங்க முடியுமா, இல்லை ஏதாவது ஒன்று ஸ்டார்ட் அப், ஒரு ஸ்டார்ட் அப்புக்கு 2021 எனக்கு பெட்டராக இருக்குமா, இல்லை லாஸ்ட் இயரில் உள்ள கடன் லாஸஸ் ப்ராப்ளம்ஸ் இதெல்லாம் வந்து இந்த இயர் ஓவர் கம் பண்ண முடியுமா, இந்த மாதிரி உங்களுடைய பர்சனல் ஹாரோஸ்கோப்பில் அதாவது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இந்த மாதிரியான கேள்விகள் இருக்குது. என்னுடைய திசை எனக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா, என்னோடய திசையில் எனக்கு நல்லது நடக்குமா இல்லை வேறு ஏதாவது பாதகமான பலன் நடக்க காத்துட்ருக்கா, இதை பற்றின கேள்விகள் இருக்குது, அதை பற்றின ஒரு கன்சல்டேஷன் வேணும், உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு நினைக்கிறவங்க டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜாக உங்களுடைய குவெஸ்சன்ஸை நீங்கள் ஷேர் பண்ணலாம், ப்ளஸ் உங்களுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் ஷேர் பண்ணலாம், அதன் மூலிமா என் கூட நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டில் பேச முடியும். ஸோ இதுதான் வந்து 2021 உண்டான ஒரு டோட்டல் பிளானட்டரி பொசிஷன்ஸோடைய நான் டிரான்சிட்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஒன்ஸ் அகெயின் ஐ விஷ் யூ ஆல் 2021 ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர் 2021 ஃபார் ஆல், எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும்னு நான் எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. Thank you.